ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் வச்சு வளர்க்குற என்னோடய பெட்டு கோல்டன் நீ டரண்டில் வந்துட்டு முட்டை வச்சிருக்கு. அது எப்படி முட்டை வைக்கணும்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான், ஒரு திக் லேயராக வந்துட்டு வெப்பை வந்துட்டு ஸ்பின் பண்ணி அது ரோல் பண்ணி அது உள்ளே வந்துட்டு எக்கை வைக்கும். எத்தனை எக்கை வைக்கணும்னா, ஒரு 100 to 150 எக்ஸ் இருக்கும் அந்த பவுச்சுக்குள்ளே, அந்த எக்ஸாக்குக்குள்ளே அந்த பஞ்ச் ஆஃப் எக்ஸை தான் வந்துட்டு எக்ஸாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எல்லாமே அது ப்ராப்பராக பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த எக்ஸை வந்துட்டு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கிட்டேருந்து அதை தனியாக பிரித்து இன்குபேட் பண்ணியிருக்கேன். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி ஏதோ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. டே பை டே ஸ்லிங்ஸ் எப்படி க்ரோத் இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு எப்படி இன்குபேட் நான் வச்சு பக்காவாக பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் நெக்ஸ்ட் வர ஃபோட்டோஸில் பார்க்குறது தான் இதான் அந்த எக்ஸாக்ட் நான் சொன்னது உங்களுக்கு. இதுக்கு அடுத்த வர ஃபோட்டோஸில் வந்துட்டு அந்த இதை எக்ஸாக்டில் உள்ள முட்டையை அதுதான் சாப்பிட்டுருச்சுருந்தா பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான். ஓகே கைஸ், லிங்க்ஸோட க்ரோத் டே பை டேவாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவுஸ் ஆஃப் பெட்ஸ்.